நாடான மொசாம்பிக்கில் இரண்டாவது முறையாக ஃப்ரெடி புயல் தாக்க தயாராகும் நிலையில் ஏற்கனவே புயல் பாதிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் உருவான ஃப்ரெடி புயல் உருவான பகுதியை சுற்றியே 32 நாட்களாக சுழன்று கொண்டே தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புயல் இதுவரை சுமார் 8000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அதிகமான பகுதிகளுக்கு பயணம் செய்து பெரும் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க வரலாற்றிலேயே இதுவரை ஒரே புயல் மிக நீண்ட நாட்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்ற நிலையில் மொசாம்பிக் நாட்டை மீண்டும் ஃப்ரெடி புயல் மிரட்ட தொடங்கியிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையோரம் உள்ள காடுகளில் பல இடங்களில் பற்றி எரிந்து வரும் தீ மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கடும் வறட்சி நிலவியது. இதனையடுத்து கடந்த 2019 பற்றிய தீ அந்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. காட்டில் இருந்த கோடிக்கணக்கான மரங்கள் மற்றும் பல கோடிக்கணக்கான விலங்குகள் உயிரிழந்தன. இதனையடுத்து கடந்த 2 ஆண்டுகளில் ஓரளவிற்கு மழை பெய்த நிலையில் தற்போது மீண்டும் எல்நினோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு கடற்கரை யோரமுள்ள காடுகளில் பற்றி எரிந்து வரும் தீ மேலும் பரவி பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. கொரோனா எப்படி எங்கிருந்து தோன்றியது என்பது குறித்து அமெரிக்க நாடாளுமன்றம் விசாரணையை தொடங்கியுள்ளது. சீனாவில் கடந்த 2019 இறுதியில் உருவான கொரோனா வைரஸ் பின்னர் உலகம் முழுவதும் பரவி உலக நாடுகளையே புரட்டி போட்டது. இந்த நிலையில் சீனாவின் வுகான் நகரில் உள்ள வைரஸ் ஆராய்ச்சி மையத்தில் அந்நாட்டு அரசு வேண்டுமென்றே கொரோனாவை உருவாக்கி உலகை அச்சுறுத்த முயன்றது என்றும், அதே ஆராய்ச்சி மையத்தில் சீனா உயிரி ஆயுதம் தயாரித்த போது ஏற்பட்ட விபத்தில் கொரோனா பரவ தொடங்கியது என்றும் பலவாறு உலகம் முழுவதும் பேசப்பட்டது. இருப்பினும் இதற்கு சீனா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் கொரோனா பரவல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என உலகின் பல நாடுகள் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் இதுகுறித்த விசாரணையை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் அவை தொடங்கியுள்ளது. ஐரோப்பிய நாடான ஜார்ஜியோவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு முகமை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 நாளாக நடைபெற்ற போராட்டத்தின் போது மிளகு பொடி மற்றும் தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தி போலீசார் போராட்டக்காரர்களை விரட்டியடிக்க முயன்றுள்ளனர். ஜார்ஜியாவில் செயல்பட்டு வரும் அரசு சாரா அமைப்புகளின் மொத்த வருவாயில் 20% அதிகமான பணம் வெளிநாடுகளில் இருந்து வந்ததால் அந்த அமைப்பு வெளிநாட்டு முகமையாக கருதப்படும் என்பதே தற்போதைய மசோதாவின் சாராம்சமாக உள்ளது. இது சட்டமாக நிறைவேறினால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர முடியாதது மட்டுமல்லாது அரசின் சர்வாதிகார போக்கு அதிகரிக்கும் என போராட்டக்காரர் தெரிவித்திருக்கிறார்கள். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் நிழல் என அழைக்கப்படும் பிரதமர் லீ கெக்யாங் பதவியில் இருந்து ஓய்வு பெறுகிறார். ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்து அதிகாரமிக்க பொலிட் பியூரோ நிலைக்குழுவிலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் வெளியேறிய பிறகு தற்போது பிரதமர் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்திருக்கிறார். ஒரு காலத்தில் உயர்மட்ட தலைவராக கருதப்பட்ட லீ கெக்யாங் அதிபர் ஜி ஜின்பிங்கின் அதிக அதிகாரங்களை குவித்ததால் ஓரம் கட்டப்பட்டு விட்டதாக வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 25 பள்ளி ஆசிரியையை துப்பாக்கியால் சுட்ட 6 சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்யப்படாது என போலீசார் அறிவித்துள்ளனர். அமெரிக்காவின் விர்ஜீனியா மாநிலத்தில் உள்ள நியூபோர்ட் நியூஸ் நகரில் செயல்பட்டு வரும் ரிஷ்னெக் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றும் அபிகேல் வெர்னரை அவரது 6 மாணவன் துப்பாக்கியால் கை மற்றும் மார்பு பகுதியில் சுட்டிருக்கிறான். இதில் படுகாயமடைந்த ஆசிரியை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினார். இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் 6 சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்யப்போவதில்லை என அறிவித்துள்ளனர். இருப்பினும் குழந்தையின் கைக்கு கிடைக்கும் வகையில் துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறுவனின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என்பது குறித்து போலீசார் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இங்கிலாந்தில் 14 சிறுவன் ஓட்டிச் சென்ற எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் மோதி 71 பெண் உயிரிழந்த நிலையில் அந்த சிறுவனை 12 சீர்திருத்த பள்ளியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டின் ரெயின்வொர்த் நகரில் சாலையோரம் உள்ள நடைபாதையில் நடந்து சென்ற லிண்டோ டேவிஸ் என்ற பெண்ணின் மீது 14 சிறுவன் ஓட்டிச் சென்ற எலக்ட்ரிக் பைக் மோதியுள்ளது. இந்த விபத்து கடந்த 2 ஜூன் நடந்த நிலையில் அதன் பின் 4 லிண்டோ டேவிஸ் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை முடிவடைந்து நேற்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் அந்த சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் ஓராண்டு வைத்திருக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். எலக்ட்ரிக் பைக் மோதி இங்கிலாந்தில் ஒருவர் உயிரிழப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.
இத்தாலியில் ராணுவ விமானங்கள் இரண்டு நேருக்கு நேர் மோதியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைடோனியா ராணுவ விமானத்தளம் அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்தானது நேர்ந்துள்ளது. ஒன்றோடொன்று மோதி தரையில் விழுந்த விமானம் குடியிருப்பு பகுதியில் நிறுத்தியிருந்த காரில் விழுந்துள்ளது. மற்றொரு விமானம் வயல்வெளியிலும் விழுந்துள்ளது. விபத்தில் இரு போர் விமானங்களின் விமானிகள் இருவரும் பலியாகிவிட்டனர். நல்வாய்ப்பாக தரையில் இருந்த யாரும் காயமடையவில்லை. பலியான விமானிகளின் குடும்பத்தினருக்கும் சக போர் விமானிகளுக்கும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அனுதாபம் தெரிவித்துள்ளார். தங்கள் நாடும் அமெரிக்காவும் மோதல் போக்கை நோக்கி செல்வதாகவும் இதனை தடுப்பது அமெரிக்காவின் கையில் இருப்பதாக சீனாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிங்காங் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சராக சிங்காங் நியமிக்கப்பட்டார். அதற்கு முன் அவர் அமெரிக்காவுக்கான சீன தூதராக பணியாற்றி வந்தார். பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவுடன் எப்போதும் ஆரோக்கியமான போட்டியையே சீனா விரும்புவதாக குறிப்பிட்டார். ஆனால் அமெரிக்கா சீனாவை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். சர்வதேச நாடுகளிடையே நட்புறவை பேணுவதற்கு முன்னுதாரணமாக சீனாவும் ரஷ்யாவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் நிகழ்ந்த விமான விபத்தில் இந்திய பெண் ஒருவர் பலியானார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வசித்து வந்த இந்திய வம்சாவளி பெண் ரோமோ குப்தா, இவரது மகள் ரீவா குப்தா, இவர்கள் இருவரும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று லாங்தீவில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் இருந்து ஒற்றை இன்ஜின் கொண்ட சிறிய ரக விமானத்தில் புறப்பட்டு சென்றனர். விமானத்தை 28 வயதான விமானி ஒருவர் இயக்கியுள்ளார். இந்த விமானம் லாங்தீவில் உள்ள விமான நிலையத்திற்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது நடுவானில் விமானத்தில் திடீரென தீப்பிடித்தது. இதனையடுத்து விமானி விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்றார். ஆனால் அவரது கட்டுப்பாட்டை இழந்த விமானமோ தீப்பிடித்து எரிந்தபடி அங்குள்ள குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்து நொறுங்கியது. இந்த அகோர விபத்தில் ரோமா குப்தா சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியானார். அவரது மகள் ரீவா குப்தாவும் விமானியும் பலத்த தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அருண் சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். அருண் சுப்பிரமணியன் கடந்த 1979 பென்சில்வேனியாவில் பிறந்துள்ளார். இவரது பெற்றோர் 1970 அமெரிக்காவில் குடியேறினர். 2001 கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் பல்கலையில் BA பட்டம் பெற்ற அவர் 2004 கொலம்பியா சட்டப்பள்ளியில் சட்டம் பயின்றுள்ளார். பின்னர் 2022 நியூயார்க்கின் தெற்கு மாவட்ட நீதிபதியாக அருண் சுப்பிரமணியனை நியமிக்க அதிபர் ஜோ பைடன் பரிந்துரை செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அருண் சுப்பிரமணிய நியமனத்திற்கு அமெரிக்க நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் பதவி விலகுகிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக கடந்த 2021 முதல் நெட் பிரைஸ் பணியாற்றி வருகிறார். இவர் இம்மாதம் இறுதியில் பதவியில் இருந்து விலகி அமெரிக்க வெளியுறவு அமைச்சரான ஆண்டனி பிளிங்கனின் அலுவலக அதிகாரியாக நியமிக்கப்பட உள்ளார். இதனையடுத்து இடைக்கால செய்தி தொடர்பாளர் பதவிக்கு வேதாந்த் பட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார். வெளியுறவுத்துறையின் முதன்மை துணை செய்தி தொடர்பாளரான வேதாந்த் பட்டேல் தினசரி வெளியுறவுத்துறை செய்தி மாநாட்டை நடத்திய முதல் இந்திய அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றவர். குஜராத்தை சேர்ந்த வேதாந்த் இதற்கு முன் அதிபர் ஜோ பைடனின் செய்தி தொடர்பாளராக பணியாற்றியுள்ளார். புலம்பெயர்வோர் சட்டவிரோதமாக பிரிட்டனில் நுழைந்தால் அடைக்கலம் கோர முடியாது என அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். ஆங்கில கால்வாய் வழியாக ஐரோப்பியாவில் இருந்து சிறிய படகுகளில் வரும் புலம்பெயர்வோரை தடுக்கும் வகையில் புதிய சட்ட மசோதாவை பிரிட்டன் அரசு விரைவில் தாக்கல் செய்ய உள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், புலம்பெயர்வோர் சட்டவிரோதமாக இங்கு வந்தால் அடைக்கலம் கோர முடியாது என்றும் தங்களின் நவீன பாதுகாப்பிலிருந்து பயனடைய முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டவிரோதமாக புலம்பெயர்வோர் போலியான மனித உரிமை கோரிக்கைகளை முன்வைக்க முடியாது என்று கூறியுள்ள ரிஷி சுனக், சட்டவிரோதமாக புலம்பெயர்வோர் பிரிட்டனில் இருக்க முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உடற்பயிற்சி கூடத்திற்குள் கார் புகுந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜிம்மில் இளைஞர் ஒருவர் த்ரெட்மில் இயக்கிக் கொண்டிருக்க யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதிவேகமாக சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுவற்றை உடைத்துக் கொண்டு ஜிம்முக்குள் புகுந்தது. கார் மோதிய வேகத்தில் அந்த நபர் 10 அடி தூரத்திற்கு பின் நோக்கி தள்ளப்பட்டுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் காரின் மீது மோதி எந்தவித காயங்களும் இன்றி அதன் மேல் சேஃபாக லேண்ட் ஆகிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பயங்கர விபத்தில் இருந்து சிலர் அதிர்ஷ்டவசமாக தப்பித்த வீடியோக்களை நாம் பார்த்திருப்போம். இந்த நிலையில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மோதினார். அதே வேகத்தில் அவர் காரின் மேல் தூக்கி வீசப்பட்டார். இதில் காயங்கள் எதுவும் இன்றி அவர் தப்பித்துள்ளார். ஆனால் காரின் கண்ணாடி சுக்கு நூறாக நொறுங்க வாகனத்தை ஓட்டி வந்த பெண் அதிர்ச்சியில் உறைந்தார். சிலண்டடித்த சூறாவளி காற்றில் காருடன் சிக்கிய பெண் ஒருவர் தூக்கி வீசப்படும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவை தான் அதிக அளவில் சூறாவளி காற்றுகள் தாக்குகின்றன. இந்த நிலையில் சுழன்றடித்தபடி வந்த சூறாவளி காற்று குடியிருப்புகளை துவம்சம் செய்து வர எதிர்பாராத விதமாக பெண் ஒருவர் சிக்கிக் கொண்டார். ஆனால் அவரது அதிர்ஷ்டம் காரில் இருந்து அவர் சாலையில் தூக்கி வீசப்பட கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் மாயமானது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வீழ்ந்தால் அது கிழக்கு யுக்ரைனுக்குள் ரஷ்யா எளிதாக நுழைவதற்கான திறவுகோளாக இருக்கும் என்று அதிபர் ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாக குறிப்பிடத்தக்க வெற்றி ஏதும் கிடைக்காத நிலையில் தற்போது டொனஸ்க் பிராந்தியத்தில் உள்ள பக்புத் நகரை குறிவைத்து ரஷ்யா தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. நகரம் எந்த நேரத்திலும் ரஷ்ய படையின் கட்டுப்பாட்டின் கீழ் போகலாம் என யுக்ரைன் ராணுவ தளபதி கூறியிருக்கிறார். அப்படி நகரம் வீழ்ந்தால் கிழக்கு யுக்ரைனின் அனைத்து நகரங்களிலும் ரஷ்யா எளிதாக நுழைந்துவிடும் என்று ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்திருக்கிறார்.